அன்பு நண்பர்களே, இன்று ஜோதிடத்தில் பொதுமக்களுக்கு ஒரு கருத்து கூறுவதற்காக இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறேன். இது ஜோதிடர்களுக்கான பதிவாக அல்ல, இது பொதுமக்களுக்கான ஜோதிட கருத்துக்களாகவே இது இருக்கும். வேறொரு தருணத்தில் ஜோதிடர்களுக்கும் இணைந்து வீடியோவை பதிவிடுகிறேன். இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணோட ராசியும் பெண்ணோட ராசியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜோதிடரும் திருமணத்திற்காக எடுத்து சென்று முடிவு செய்வதற்கு முன்னரே ஆண் வீட்டாரும் சரி பெண் வீட்டாரும் சரி, சில பெற்றோர்கள் இது எங்களோட ராசியாகவே வரனுக்கு இருக்கிறது, அதனால் இது எங்களுக்கு வேண்டாம் என்று அனாவசியமாக அந்த வரனை தவிர்த்து விடுவார்கள். இப்போ உதாரணத்திற்கு கும்பராசி ஒரு ஆணோட ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆணின் பெற்றோர்கள் வரன் தேடும்போது தொலைபேசியிலாகவோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ அல்லது உறவினர்களினுடைய நேரடியான கருத்து பரிமாற்றத்தின் போது எங்கள் வீட்டில் கும்பராசியில் ஒரு பெண் இருக்கிறாள் என்றால், இல்லை இல்லை எங்களுக்கு எங்கள் மகனும் கும்பராசி, அதனால் பெண்ணும் கும்பராசியாக, எங்களுக்கு வேண்டாம் என்றே வரனை தவிர்த்து விடுவார்கள். இது சரியா என்பதே இந்த வீடியோ பதிவின் விவாதமாகும். அதற்கு சில பெற்றோர்கள் கூறும் கருத்தும் சில ஜோதிடர்கள் கூறி வைத்த முரண்பாடான கருத்தும் ஒரு காரணமாக இருக்கிறது. உதாரணத்திற்காக ஒரு கும்பராசி வரனாக இருந்தால் இருவருக்குமே கும்பராசி அமைந்துவிடும். அப்படி இருக்கும்போது ஏழரை சனி வந்தாலுமோ ஜென்மகுரு வந்தாலுமோ வேறு கிரக பெயர்ச்சிகள் பாதிப்புகள் வந்தால் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும், இருவருக்குமே தீமையை தரும், இருவருக்குமே நன்மையை தரும். ஆகவே இவ்வாறு இருக்கிற காலகட்டங்களில் நாங்கள் திருமணம் சேரி வைத்தால் எங்களுடைய எதிர்காலம் குழந்தைகளுக்கு பாதிக்கும் என்று ஒரு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இது முற்றிலுமே தவறான கருத்து, தவிர்க்க வேண்டிய கருத்து, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை போன்ற ஒரு கருத்தாகும். ஏனென்றால் ஒரு கணவன் மனைவி ஒரே மாதிரியான அமைப்பு, ஒரே மாதிரி லக்கணம், ஒரே மாதிரி நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கிரக அமைப்புகள் வேறு மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி கட்டாயம் இருக்காது. அனைவருக்குமே ஏழரை சனி வரும், நல்லதை செய்யும், அனைவருக்குமே கெட்டதை செய்யும் என்று எந்த விதமான கோட்பாடுகளும் கிடையாது. ஒவ்வொருவரின் ஜாதகம் இண்டிவிஜுவலாக தனித்தன்மை வாய்ந்ததாகவே தான் இருக்கும். ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், ஒரே ராசியாக இருந்தாலும், ஒரே லக்னமாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக தீமை செய்யும் என்ற கருத்து முற்றிலும் தவறான கருத்தாகும். இது எல்லளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய அனுபவங்களை நாங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது அது கட்டாயம், அதன் வெளிப்பாடுகள் தெரியும். ஒரே விதமான கோச்சாரங்கள் நடந்தாலும் கூட, ஒரே ராசியில் ஏழரை சனி வந்தாலும் கூட அவர்களுக்கு வேற்று கிரகத்தோட தொடர்புகள் அந்த சந்திரனுக்கு 1:5:9 இருக்கும், வேறு தசாபுத்திகள் வேறு மாதிரி நடந்து கொண்டிருக்கும். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. இதை பார்க்கும் பெற்றோர்கள் மற்ற பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து பகிர்ந்தளியுங்கள். ஒரே நட்சத்திரம், ஒரே ராசியில் உள்ள வரனை திருமணம் செய்வதில் தவறு கிடையாது. மற்ற கிரக அமைப்புகளையும் மற்ற நட்சத்திரங்களினுடைய அடிப்படைகளையும் பார்த்து கொள்ளுங்கள். இதை அடிப்படையாக வைத்து கொண்டு வரன் வேண்டாம் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம் என்று இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களுக்கு உறுதியாக அளிக்கிறேன். வேறு ஒரு வீடியோ தருணத்தில் நாம் பார்க்கலாம். நன்றி.